ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2/4/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு. ஸோ க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டாலிட்டியாக இருந்தாலும் 11,700 மேலே முடிவடைந்தது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஸோ இன்றைக்கி 44 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 0.38% பாசிட்டிவாக 11,713 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 23 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 27 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 58 நிஃப்டி ஸ்மால் கேப்பை தவிர மற்றபடி நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப் 50, மிட் கேப் 100, மிட் கேப் 250 எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 27 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 30,354 அப்படிங்கிற லெவலில் 0.09% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ஃபார்மாலாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எம்என்சி டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி இன்ஃப்ரா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது 11,728 அப்படிங்கிற ஹை போயிருந்தாலும் 11,656 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,713 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கிறது டோஜி டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ டோஜி டைப் ஆஃப் பேட்டர்னை பற்றி நமக்கு தெரியும். இந்த பேட்டர்னை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்ல தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலில் டோஜி அப்படின்னு போட்டிங்கனாலே சர்ச்சில் உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்துடும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், இல்லை இந்த வீடியோட எண்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். டோஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1,150 நிஃப்டி வந்து பிப்ரவரி 19 கண்டினியூவாக ஏறி ஒரு ரேலி கொடுத்தது. ஸோ 12,000 அப்படிங்கிற லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருந்தாலும் இந்த டோஜி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ட்ரேடான பங்குகள்லாம் 1,197 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1,323 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 157 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50-யை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிரான்சாக்ஷன்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேடான ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டர்ஸ். ஸோ டாடா மோட்டர்ஸை பற்றி நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ந்து 2 நாட்களில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற பங்கு. ஸோ அதுக்கு காரணம் அவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த இயர் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக வருது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அந்த பங்கோட விலையை நல்ல ஒரு ஏற்றமுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 8% இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக்கு. நம்ம வந்து அதை கரெக்டான டைமில் யூஸ் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி ட்ரான்சாக்ட் பண்ணோன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்டாக்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு அகெயின் 188 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த பங்கு 885 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 204 வரைக்கும் ஹை போயிட்டு 202.95 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது கோட்ரேஜ் ஆக்ரோவெட்ஸ். இந்த பங்கு வந்து 3% ஏறினதுக்கு முக்கிய காரணம் மோத்திலால் ஓஷ்வால் வந்து பைக்கால் கொடுத்துருக்கிறது. எவரெஸ்ட் ஆர்கானிக்ஸ், இந்த பங்கு 15% வந்து ஏறி இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி க்ளோசர் ஆர்டரை வந்து ரீவோக் பண்ணது வந்து இந்த பங்குக்கு பாசிட்டிவ். அடுத்தது தேரா சாஃப்ட்வேர், இந்த நிறுவனம் 20% அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் ஒரு ஒடிசாவில் பிக் ஆர்டர் இந்த தேரா சாஃப்ட்வேருக்கு கிடைச்சது. இந்த பங்கு 20% உயர்த்திருக்குனே சொல்லலாம். அடுத்து சிஎன்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பங்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது. ஸோ அதோட இம்பாக்ட் இன்னைக்கு 10%, 69 ரூபா இந்த பங்கு வந்து இறங்கியிருக்கு. 637 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு 10% கிட்ட டவுன் ஆகி 69 ரூபாய்க்கு மேலே இறங்கி 580 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு முடிவடைந்த ட்ரெண்டிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ். அடுத்தது இன்னைக்கு டாப் ஃபிஃப்டி கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் டென் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் 8.5% மேலே ஏறியிருக்கு, பாரதி ஏர்டெல் 4.5% மேலே ஏறியிருக்கு, ஹெச்ஆர் மோட்டார்ஸ் 2.5% மேலே உயர்ந்திருக்கு, எஸ்பிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், பவர் கிரிட், எஸ் பேங்க், கெயில், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே டாப் கெய்னர்ஸ். டாப் லாசஸ் அப்படின்னா 2.5% மேலே டவுன் ஆகி ஜி என்டர்டைன்மெண்ட், பிபிசிஎல், பஜாஜ் ஆட்டோ, பிரிட்டானியா, சன்ஃபார்மா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, யூபிஎல், ஹெச்சிஎல்டெக் எல்லாமே டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய
பங்குகள். நீங்கள் மோஸ்ட் ஆக்டிவ் பை ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ், வேல்யூவில் ரிலையன்ஸ், எஸ்பிஐ பேங்க், டிசிஎஸ் ஜி என்டர்டெயின்மெண்ட், ஹெச்டிஎஃப்சி, பாரத் ஏர்டெல், எஸ் பேங்க், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் சுஸ்லான், டாடா மோட்டார்ஸ், எஸ்பி எஸ்சி இடிஎஃப், ஆர் பவர், ஐடியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிஇஎல், பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ பேங்க், ஆர்காம் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட் 52 வீக் ஹை அகெயின் டச் பண்ணியிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட், பஜாஜ் ஃபின் சர்வீஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு, டிஎஸ்பி லிக்விடிட்டி, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், மெக் லிமிடெட், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா வருண் பெவரேஜஸ், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. மொத்தம் 27 ஸ்டாக் 52 வீக் அது லோவை டச் பண்ணியிருக்கு. அது சிஎன்ட் லிமிடெட், எம்எஸ்டிசி லிமிடெட் எல்லாமே 52 வீக் லோவில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி ட்ரேடிங் முடிவடைந்த ட்ரேடிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். ஓகே, ஸோ இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி குளோபல் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதா நம்ம இங்கே பார்க்கலாம். நிக்கி மட்டும் 3 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. கமாடிட்டிஸ், ஸோ க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில், இந்திய கமாடிட்டிஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்ட், சில்வர் நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில் அண்ட் 0.47% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.17% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ரூட் ஆயிலை தவிர மற்ற எல்லா கமாடிட்டிஸுமே டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. சில்வர் 352 புள்ளிகள், கோல்டு 46 புள்ளிகள், நேச்சுரல் கேஸ் அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு 41 பைசா குறைந்து 68.74 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜினோட உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.